உலகத்தை ஒத்தால காப்பாத்த. நீ என்ன உலக நாயகனா? ஆமலை தம்பி, நான் உலக நாயகன் தான். நல்லவரா கெட்டவரா? ரெண்டும் சேர்ந்தது தானா? I'm a hero and a villain. I'm good and I'm bad. நீ ஏன் உனக்கு ராஜா உனது தலையே உனது கிரீடம் தோழிய எழுந்து வாடா திசைகள் கடந்தும் பயணம் ஒரு ராணுவ வீரன். அங்க எனக்கு எதிரிகளை கொல்ல பயிற்சி அளிக்கிறேன். I'm trained to kill and my profession demands to kill. நம்ம தாய் நாட்டோட எதிரிகளை, நம்ம சுதந்திரத்தை பறிக்க நினைக்கிறவங்களை கொல்றதுதான் என் தர்மம். அந்த வரையில நான் எதிரிகளை கொல்ல கொல்ல என் நெஞ்சில பதக்கங்கள் பெருகிக்கிட்டே போகுது. அங்க நான் செய்கிற கொலைகளுக்கு தனிப்பட்ட விரோதம் காரணம் இல்ல. அன்னைக்கு ராத்திரி ஒரு அவலையோட குரலை கேட்டு நான் உள்ள போனேன். அங்க ஒரு பெண்ணை கற்பழிக்க பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒருத்தர். அப்ப அந்த பெண் எனக்கு பாரத மாதாவாகவும் அவ எனக்கு தேச விரோதியாவும் கண்ணுக்கு தெரிஞ்சான். என் தாய் நாட்டை அழிக்க வந்தவனுக்கு என் தங்கச்சியை கற்பழிக்க வந்தவனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. தேசம் தான் வெறும் இந்தியா மேப் இல்ல, வெறும் மண் இல்ல, மக்கள். அந்த மக்கள் ஒரு பெண்ணோட மானம் பறிபோனாலும் அதை பார்த்துக்கிட்டு ஒரு ராணுவ வீரன் சும்மா இருக்க முடியாது. அண்ணா காப்பாத்துன்னு கதறி எழுத ஒரு பெண்ணை காப்பாத்தான் உள்ள போறேன். அவன் கத்தை எடுத்துக்கிட்டு என்ன தாக்க வந்தான், அவனை கொல்ல வேண்டியது நிர்பந்தம் ஆயிடுச்சு. கொன்னேன். தேச துரோகிகளை கொன்னதுக்காக எனக்கு இந்த பதக்கம். இப்பவும் நான் ஒரு துரோகியத்தை கொண்டு அதுக்காக அரசாங்கம் என்ன பாராட்ட போதா இல்ல பரிசு தர போதா? அது கொடுக்க போறது இன்னொரு பறக்கமா இல்ல தூக்கு கயிறா? எது வரணும்னு பேருக்கு அது கொண்டுதான். ஒரு இந்தியன் அடிக்கிறது வெள்ளக்கார பொம்மையா இருந்தாலும் சரி, பார்த்துட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மண்ணை காக்க வேண்டியது உங்கள் கடமை, தமிழ்நாட்டின் பெருமை காக்க வேண்டியது உங்களின் கடமையும் தான். நம் மூத்த சகோதரன் சொல்றேன், நான் உங்களை தலைவனா இல்லையா? எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. ஜெயஹிந்த்.